வரவேற்கிறேன். யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்த நல்லவர். ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சங்கீதமும் நாம் படிக்கும் பொழுது, இப்போது அதிகாரமாக சங்கீதம் 42 43 44 இப்படி தனித்தனியாக நாம் படிக்கிறோம் இல்லையா. இந்த சங்கீதங்கள் எல்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டு எழுதுனது அல்ல. இந்த சங்கீதம் எல்லாம் எப்படி ஒரே சங்கீதம் தான், ஒரே பாட்டாக தான் எழுதப்பட்டது. பிற்காலத்தில் வந்தவர்கள் என்ன செய்தாங்கன்னாக்கா அதை தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்தி பத்தியாக பிரித்து அதை போட்டுக்கிட்டாங்க. அப்போ போன வாரத்தில் நாம் வாசித்த அந்த 42 சங்கீதத்தினுடைய தொடர்ச்சி தான் இந்த 43 சங்கீதம். போன வாரத்தில் நாம் படித்த 42 சங்கீதத்தினுடைய கண்டினியூட்டி தான் இந்த 43 சங்கீதம். அதனால் அந்த 42 சில காரியங்களை பார்த்துட்டு அப்புறம் 43 நாம் வரப்போகிறோம். இந்த 42 அதிகமாய் பயன்படுத்த ஒரு பட்ட ஒரு வசனம் என்னன்னு சொன்னால் இந்த 11 வசனத்தை வாசிங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன். இதே போல மேல 5 வசனமும் இதே காரியத்தை தான் சொல்லுது. இப்போ 43 கடைசி வசனத்தை வாசிப்போம். நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீயங்குகிறாய், என் தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறேன் நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது 42 43 தொடர்பு இருக்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம என்ன பார்க்கணும்னா 42 10 வசனத்தை வாசிப்போம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அதை தொடர்ந்து 11 வசனத்தை வாசிப்ப 43 தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். எல்லாம் சொல்லுங்க ஆமேன். ஆமேன் சொன்னா அது அப்படியே நடக்கும்னு அர்த்தம். ஆமேன். அல்லேலூயா. எஸ். இப்போ 10 வசனத்துல நாம் பார்க்கிறோம், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி. ஒவ்வொரு நாளும் கவனிங்க, இன்றைக்கு நம்முடைய ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் என்ன, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேலூயா, லேலூயா. இப்போ கவனிங்க, உதாரணத்துக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு 100,000 உங்களுக்கு வீடுக்கு ஒரு 100,000 தர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா. என்ன கவனிங்க, வீட்டுக்கு 100,000 கொடுக்க போகிறேன்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அங்கே எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, டோக்கன் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க கவனிக்கிறீங்களா, டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் எதுக்கு அடையாளம், அந்த டோக்கன் வச்சுருந்தா தான் அந்த 100,000 என்ன பண்ண முடியும், நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அப்போ அந்த டோக்கனை வாங்குகிறோம், கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறோம், இதை போல் எனக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறோம். உடனே என்ன பண்ணுவாங்க, அப்படியாமா சந்தோஷம், நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் நாள் வரும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 100,000 வாங்கி கொள்ளலாம். சரி, இப்போ அந்த டோக்கனுடைய மதிப்பு என்ன, டோக்கனுடைய மதிப்பு என்னங்க, என்னங்க, அதை பாக்கெட்டில் சுருட்டி வைப்பீங்களா, எங்கே வைப்பீங்க, பீரோக்குள்ளே வைப்பீங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க தெரியலனா கூட அதனுடைய மதிப்பு என்னங்க, வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ பீரோக்குள்ளே இருக்கான்னு திறந்து பார்ப்பீங்களா, தினந்தோறும் இருக்கான்னு பார்ப்பீங்களா, என்ன பார்ப்பீங்க, பார்ப்பீங்களா இல்லையா. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஒரு டோக்கனை கொடுத்து வச்சிருக்கிறாரு சபை.
அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு டோக்கனை கொடுத்துருக்கிறாரு. அந்த டோக்கனோட பேர் என்னென்னா சர்ச். இப்போ இந்த டோக்கனை எத்தனை தடவை நீங்கள் திறந்து பார்க்குறீங்க? மனசார பேசுங்க. இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசுனீங்க, 100,000 ரூபாய் வருதோ வரலையோ, ஆனாலும் அதை உணர்ந்து அதை அப்படியே உள்வாங்கி பேசுனீங்க. இப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களை நான் குற்றப்படுத்தும்படியான நோக்கம் எனக்கு இல்லை, மாறாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நோக்கம் தான் எனக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு பாஸ்டர், ரொம்ப சின்ன வயசு, வயசில் மூத்தவங்க உட்காந்துருக்கிறேன், என்னை குற்றப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் தயவாய் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். 100,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு டோக்கனை கொடுக்கும்பொழுது அந்த டோக்கனை பத்திரமாய் பாதுகாக்கக்கூடிய நாம், பரலோகம் என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, இந்த உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கிறவன் கொண்டு போய் என் சொத்தையே எழுதி கொடுக்குறேன், எனக்கு பரலோகத்தில் இடம் கொடுங்கன்னு கேட்டாலும் பரலோகம் கிடைக்காது. உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் உறுதி செய்யப்படுகிறது சபைக்குள்ளே இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தியத்தில் நடக்கும் பொழுது. இந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய டோக்கனை நான் எத்தனை தடவை என் வாழ்க்கையில் பார்க்குறேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமாய் பரலோகம் உண்டு. நான் மறித்தால் பரலோகம் போக போறேன்றது நல்லாவே தெரியும். ஆனால் டோக்கன் இல்லாமல் பரலோகத்துக்கு போயிட முடியும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? நான் தான் இயேசுவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே, இயேசுவை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், இயேசுவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து நான் எதுக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு போகணும்? நான் எதுக்கு பாஸ்டர் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கணும்? எதுக்கு பாஸ்டர் நான் 2 மணி நேரத்தை என் வாழ்க்கையில் சர்ச்சில் போய் உட்காந்துருக்கணும்? நான் சொல்கிறேன், 2 மணி நேரம் இல்லை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சபையில் இருக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த டோக்கன் இருக்கா இல்லையான்னு, இல்லாட்டி அந்த டோக்கனை வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைனா அந்த டோக்கன் எங்கேயாவது காணாமல் போயிடும். பரலோகத்துக்கு போகிறது இந்த டோக்கனில் தான் இருக்குது. இந்த டோக்கன் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த பரலோகத்தில் என்ன கிடையாதுங்க? இடம் கிடையாதுங்க. அந்த டோக்கனில் எழுதியிருக்கிறபடி தான் அந்த பணம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த டோக்கனுக்கு வந்து இந்த டோக்கனில் உட்காந்து இந்த டோக்கனில் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் கேட்கும் பொழுது தான் அந்த பரலோகத்துக்கு போகும்பொழுது, ஓஹோ இந்த நெறிமுறையெல்லாம் இருக்குது போல், இதெல்லாம் பண்ணால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் போல், இதெல்லாம் செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் போல், இதெல்லாம் பார்த்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும் போல அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் என்ன செய்வாங்க உங்ககிட்ட வந்து, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போகிற, எதுக்கு சபைக்கு நீ போகிற, எதுக்கு அல்லேலூயான்னு சொல்கிற, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போகிறனே தெரியலையே, கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையாக தான் உன் வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்த மாதிரி தெரியலையே, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் தெரியலையே. இதெல்லாம் எப்போனாக்கா பிகினிங்கில் ரசிக்கப்பட்டப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டப்ப நிறைய பேர் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, பேசியிருக்க வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க, நிலச்சிருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்ட முடியாமல் சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, பின்னிட்டு திரும்பி போயாச்சு. இப்போது சபைக்கு ஒருத்தவங்க புதுசாக ரட்சிக்கப்பட்டு வராங்க, சர்ச்சுக்கு புதுசாக ஒருத்தவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கப்பட்டு கூட்டு வர்றாரு. அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், பேசணும், அவளோடு கூட பழகணும், அவளோடு கூட என்ன செய்யணும், உங்களுடைய அனுபவங்களை, கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அந்த சூழ்நிலை தான் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. நீங்கள் சபைக்கு உள்ள முதல் தடவை வரும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அதே எண்ணத்தோடு தான் அவங்களும் உள்ளே வராங்க. அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் பேசி அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது, அவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் பொழுது, அவர்கள் நிலைத்திருக்க நீங்கள் ஒரு காரணமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பாஸ்டர் அதெல்லாம் எங்கள் வேலையில்? பாஸ்டர் நாங்கள் வந்தோமா, 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்துட்டு போகிறதுக்கே எங்களுக்கு போதுமாக இருக்குது நேரம், இதில் யார் வரா யார் போகிறான்னு எங்களுக்கு என்ன பாஸ்டர் நேரம் இருக்குது, எங்களுக்கு என்ன கவனம் இருக்குது, அதுதான் பாஸ்டர்மா பார்க்குறாங்களே. பாஸ்டர்மா பார்க்குறாங்கன்னு சொல்லாதீங்க, பாஸ்டர்மாவுடைய வேலை அது கிடையாது, பாஸ்டர்மா உங்கள் வேலையெல்லாம் பிடுங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்புறம் ஏன் ஆண்டவர் பாஸ்டர்மாவை நிறைய ஆஸ்வதிக்க மாட்டார்? உங்களை ஆஸ்வதிக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் அதிகமாக அவர்களை ஆஸ்வதிப்பார். காரணம் என்ன? உங்கள் வேலையெல்லாம் அவங்க பிடிங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அந்த வேலையை செய்யணும். பாருங்கள், ஒரு சபை வளர்வதற்கு முக்கால்வாசி காரணம் யார்னா சபையில் விசுவாசிகள். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். சபையில் விசுவாசிகள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் சபையினுடைய வளர்ச்சி இருக்கும். ஒருத்தர் வரும்பொழுது கண்ணீரோடு வராங்க,
பாருங்கள், சில சமயங்களில் ஒரு சில சபைகளில் பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு வேதனையோடு கூட அந்த அம்மா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க கூட கவனிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நின்று கச்ச பச்ச கச்ச பச்சனு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா உட்காந்து என்ன பண்ணிருக்கோம், எனக்கு ஜெபம் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்களா, பாஸ்டர் கிட்ட போனாக்கா அங்கே ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, இந்த பக்கம் போய் பேசலாம்னு பார்த்தா பாஸ்டர் அம்மா கூட ஒரு 10 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் யார்கிட்ட போய் பேசுவேன்னு தெரியலையே, நான் எங்கே வந்தேன், உட்காந்துருக்க சொன்னாங்க உட்காந்துருந்தேன், இப்போ எப்படி போய் ஜெபம் பண்ண போகிறேன் தெரியலையே, உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும், போய் பார்த்து என்ன பண்ணணும், எங்கேருந்து வரீங்க, என்ன சூழ்நிலை, எப்படி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்கள கேட்கும் பொழுது அந்த கரிசனை அந்த அன்பு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பேசிட்டு நிற்கிறதுக்கும் அது சரியில்லையே. அப்போ அந்த அன்பை உங்களுக்கு வேண்டிய அந்த அன்பை யாரோ ஒருத்தர் கொடுத்ததுனால தான் நீங்கள் இங்கே நிலைச்சிருக்கிறீங்க. அப்போது அந்த அன்பை நீங்கள் அவளுக்கு கொடுக்கும் பொழுது இந்த சபை வளரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன, நீ ரட்சிக்கப்பட்டுட்டியே, இயேசுவை ஏற்றுக்கொண்டியே, உன் வாழ்க்கையில மாற்றம் வந்துருச்சான்னு கேட்டாங்களே ஒரு காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பதில் இருக்கு. பதில் இல்லாமல் நிறைய பேர் வரும்பொழுது அந்த பதிலை சொல்லி கொடுங்க, இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், இப்படி தான் சூழ்நிலை இருக்கும், இப்படி தான் நம்மளை பற்றி பேசுவாங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நடத்துவார் அப்படின்றத நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு இன்னும் ஒரு அது பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக மாறும். அவங்க இன்னும் ஆண்டுக்குள்ளாக வர அது ஒரு வழியாக அமையும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யார் அதிகமாக பிடிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவருக்கு யார் அதிகமாக பிடிக்கும், எப்படிப்பட்ட மக்களை ஆண்டவருக்கு பிடிக்கும்? இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணுறேனாக்கா, ஆண்டவர்கிட்ட போய் நின்று ஆண்டவருக்காக ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குறத பிடிக்குமா, இல்லை என் நண்பர்களுக்காக ஜெபிக்கிறது பிடிக்குமா? யார் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்காக? மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். எப்படி சொல்கிறீங்க கவனிங்க, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கவனிங்க. நான் என்ன செய்கிறேன்னாக்கா, என் அப்பா நான் காலேஜ் டைமில், நான் என்னுடைய பைபிள் காலேஜ் டைமில் நான் என்ன செய்வேன்னாக்கா, ஒவ்வொரு காலேஜ் அவுட்டிங் டைம், அவுட்டிங் டைம்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம். காலேஜ் அவுட்டிங் டைம் என்ன, வாரத்தில் ஒரு நாள் ஹாஸ்டலில் தங்கி படித்ததுனால வாரத்தில் ஒரு நாள் தான், அதுவும் 2 மணி நேரம் தான் அந்த டைம் கிடைக்கும். அந்த 2 மணி நேரத்தில் வெளியே போயிட்டு வரலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் என்ன செய்வேன்னா, அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் என்ன பண்ணுவேன்னா, நான் அப்படியே வெளியே போவேன், வெளியே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். அப்போது ஒரு சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, என்னை பார்க்குறதுக்காக அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க, வந்துட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் வருவாங்க. வரும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், அவங்கள அழைச்சி கொண்டு போயிட்டு, அம்மா எனக்கு அது வேணும், அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க வருவாங்க, அதை அப்படியே வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்போ சில நாட்கள் என்னாச்சுனாக்கா, அவங்களுக்கு கொஞ்சம் வருவதற்கு முடியல, காசு இல்லை அப்படின்ற சூழ்நிலை வரல. அப்போது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், கவனிங்க, நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், நேராக ஒரு பெரிய துணிக்கடை, பேர் சொல்ல விரும்பல, அந்த துணிக்கடைக்கு போவேன். அந்த துணிக்கடையில் அந்த இது அடிக்கிருக்கும், துணிகள்லாம் மாட்டி ஆங்கரில் மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஆங்கரில் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆங்கரில் இருக்கிற துணியை எடுத்து, எனக்கு தேவைன்ற ஒரு துணியை எடுத்து சுருட்டி அந்த எல்லா சட்டைகளுக்கு கீழாக தூக்கி போட்டுருவேன். எப்போ, வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் கிடைக்கும், அந்த 2 மணி நேரத்தில் அந்த சட்டையை போய் பார்த்து எடுத்து என்ன பண்ணுவேன்னா, சுருட்டி எங்கே போட்டுருவாங்க, கீழே போட்டுருவேன். யார் கண்ணுக்கும் அது தெரியாது. எங்கள் அப்பா அம்மா வர வரைக்கும் நான் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த சட்டை அங்கே இருக்குதா, அந்த சட்டை அங்கே இருக்குதா, பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா வரும் பொழுது நான் போய் கேட்க மாட்டேன், எனக்கு அது வேணும்னு சொல்லி கேட்க மாட்டேன், நேராக வாங்கலை, சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், அந்த துணி கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். கூட்டிகிட்டு போயிட்டு நேராக எங்கேயும் போக மாட்டேன், சுற்றி பார்க்கலாம் போக மாட்டேன், நேராக நான் தான் நோக்கத்தோடு தானே போகிறேன், அவங்க சுற்றி பார்க்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், நேராக அந்த ஜென்ஸ் செக்ஷனில் ஷர்ட்லாம் இருக்கும் பாருங்க, பேண்ட்லாம் இருக்கும் பாருங்க, நேராக அங்கே கூப்பிட்டு போயிடுவேன். கூட்டு போயிட்டு சுற்றி பார்க்குறப்ப கீழே குனிஞ்சு சட்டை எடுத்துகிட்டு காட்டேன், இந்த சட்டை நல்லா இருக்குல்ல, இந்த சட்டை வாங்கலாம்ல அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வந்து 200-300 இருக்கும், சரி வாங்கிக்கோப்பா அப்படின்றாங்க. சரியா, இப்படியே நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என் தம்பி இருக்கிறான், ஒரு நாள் என்ன ஆச்சுனாக்கா, எனக்கு ஃபோன் இல்லை, ஃபோன் இல்லைன்னே நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு ஃபோன் இல்லை ஹாஸ்டலில், எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்போ நான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஃபோனுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கிட்டு வராங்க. நான் மேலே போயிட்டு ஃபோனை வாங்கியாச்சு, வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நான் சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்பா அம்மா நடந்து போகிறாங்க, எனக்கு சொன்னதை அப்படியே சொல்கிறேன். முன்னாடி தம்பி நடந்து போயிட்டுருக்கிறான், போகும்போது அவனுடைய கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊற்றுது, கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊற்றுதான்.
உடனே அப்பா அம்மா போயிட்டு என்னடா ஏன்டா இப்படி அழுகுறேன்னு கேட்டேன். ரோட்டில் ஏன்டா அழுகுறேன் அண்ணனுக்கு தான் நீங்கள் எல்லாமே புதுசு வாங்கி தரீங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தரல. பாருங்க, நான் ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு வேதனை கொடுத்துட்ருக்குறேன், ஒரு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வரும்போதெல்லாம் எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு வேதனை கொடுத்துட்ருக்குறேன். ஒரு பக்கம் என் தம்பிக்கு என்ன வேதனை வந்துச்சுனாக்கா, அவனுக்கு மட்டும்தான் எல்லாமே செய்கிறாங்க, எனக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு நினப்பு வந்துருச்சு. அப்போ அப்பாவுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வர்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு, வரல, அடுத்த வாரம் வரல, அடுத்த வாரம் வரல, 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னால் புரிஞ்சிக்க முடியாது, அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்க முடியுது. இப்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன் நான், இப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது இன்றைக்கி முட்டி போடுறேன், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எனக்கு நல்ல ஒரு வீடும் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வீடை கொடுத்துட்டாரு. திருப்பி முட்டி போடுறேன், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எனக்கு நல்ல காரு வேணும் ஆண்டவரே, நல்ல காரை கொடுத்துட்டாரு. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நல்ல ஒரு பார்க்கிங் விட வேணும் ஆண்டவரே, பார்க்கிங் விடவும் கொடுத்துட்டாரு. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பைக் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கொடுத்துட்டாரு. இப்படியே வரும்பொழுதெல்லாம் என்னை பார்க்குறாரு, என்னடா எப்போ வந்தாலும் எனக்கு இதை வேணும், எனக்கு இதை வேணும், எனக்கு இதை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, மற்றவங்களை பற்றி நீ கவலையப்பட மாட்டியா அப்படின்ற ஒரு எண்ணம் ஆண்டவர்கிட்ட இருக்கும். அப்பாவும் என்னை பற்றி அப்படி நினைக்கல, அவரும் என்னை பற்றி நினைக்கல, ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா, நான் சுயநலமாய் நடந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையில நான் சுயநலமாய் நடந்துகிட்டு இருக்கிறேனா, எனக்கு மட்டும்தான் நான் வேலை பார்க்கறேனா, எனக்கு மட்டும்தான் நான் சுயமா இருக்கிறேனா அப்படின்ற அந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னா, என்ன நெருங்கிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுனாக்கா, எனக்கே அது புரிய ஆரம்பிக்குது. ஆமா, நாம என்ன செய்யறோம், நம்முடைய காரியத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க வீட்டில் என்ன பண்றாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏன்னா நான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன், எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு இருக்கு, மூணு வேலைக்கு சாப்பாடு இருக்குது, வாரத்துல மூணு நாள் நான்வெஜ், ரெண்டு நாள் முட்டை, அதனால் எனக்கு நல்ல சாப்பாடு கிடச்சிட்டு இருக்குது. ஆனால் வீட்டில் அப்படி கிடையாது நிலமை, அவங்களுடைய சூழ்நிலை வேறு, ஊழியத்தில் இருக்கிறாங்க. நான் இந்த ஊழியம் வளரும் பொழுது இந்த ஊழியத்தினுடைய அந்த பாதையில் நான் இங்கே இல்லை, ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்தேன். அந்த 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 ஊழியத்தினுடைய அந்த இடையில ஒரு டைம் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் கடினமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையின் பார்த்து நான் இங்கே இல்லை, நான் அப்போ ஹாஸ்டலில் இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில் அப்பா அம்மா தம்பி மூணு பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சூழ்நிலை என்னன்னு தெரியும், இந்த ஊழியத்தில் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் எனக்கு என்னென்னா, அங்கே எல்லாமே கிடைக்குது, சுகமாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிறேன், சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, தூங்குறதுக்கு இடம் கிடைக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் இங்கே அவங்க அப்படி இல்லை. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்காவது உதவி செய்யணும் ஆண்டவர், எனக்கு வழியை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் என்னுடைய எங்கள் ரூமில் ஒரு நாலு பேர் நாங்கள் சேர்ந்தாப்போல் ஒரு ரூமில் இருக்கிறோம். அதளவுக்கு ஒரு நாலு மூலையில் ஒரு பெட்டு மாதிரி இருக்கும், நாலு மூளைக்கு நாலு பெட்டு போட்டு கட்டில் போட்டு நாங்கள் படுத்துப்போம். அப்போ பெட்டு கீழே என்ன பண்ணுவோம்னாக்கா, நாங்கள் பக்கெட்டு, எங்களுக்கு தேவையான பக்கெட் சோப்பு எல்லாம் வச்சுருப்போம். இப்போ ஒரு நாகாலாந்துலேருந்து ஒரு பையன் வந்திருக்கிறான், நாகாலாந்துலேருந்து இந்த பக்கத்தில் நார்த் சைட்லேருந்து நாகாலாந்துலேருந்து வந்திருக்கிறான். அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு கோனியாக்குன்னு சொல்லுவாங்க அவங்க மொழி பேர், அந்த கோனியாக் மட்டும்தான் தெரியுமே. அவன் தினமும் என்ன பண்ணுறான்னா, அவன் பக்கெட் எடுத்துக்கிறான், சோப்பு டப்பா எடுத்துக்கிறான், யாராவது குளிக்க போகிறான், கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வந்துடுறான், குளிச்சு தான் வரான். இது தேவை நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு நாள் திடீர்னு என்னாச்சுன்னா, அவன் சோப்பு டப்பாவை கீழே விழுந்ததை பார்த்தேன், அதில் ஒன்றுமே இல்லை. திருப்பி போனால் அதே சோப்பு டப்பா எடுத்துகிட்டு போகிறான், திருப்பி வரான், திருப்பி வரான், இப்படியே போயிட்டுருக்கு. சோப்பில் ஒன்றுமே இல்லை, சோப்பே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரியுது. அப்போது நான் என்ன பண்ணேன்னாக்கா, ஆண்டு ஜோம் ஆண்டு அவனுக்கு நான் சோப்பு வாங்கி கொடுக்க எனக்கு உதவி பண்ணுங்கள், அவனுக்கு சோப்பு வாங்கி கொடுக்க எனக்கு உதவி பண்ணுங்கள். ஆண்டு எனக்கு 30 ரூபா கொடுத்தாரு. அந்த 30 ரூபா போய் உடனே சோப்பு வாங்கி கொடுத்து அவன் டப்பாவில் வச்சிட்டேன். அவனுக்கும் தெரியாது, இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் முடியாது, அவனுக்கு சோப்பு உள்ள வச்சிட்டேன். அது திருப்பி மறுநாள் அவன் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டான். பாருங்கள், நான் சோப்பு வாங்கி கொடுத்தேன்ல, சோப்பு வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள்லையே எனக்கு 250 ரூபாய்க்கு ஒரு புது ஷூ வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி, ஷூ வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாள் வெறும் காலில் என் கேம்பஸ் ஃபுல்லாக நடந்து வந்திருக்கிறேன். நாலு நாள் என் கால் வெறும் கால் நடந்து, காலெல்லாம் வீங்கி போய் நிலம ரொம்ப மோசமாகி போச்சு. நாலாவது நாள் எனக்கு ஒரு ஷூ ஒன்று வருது, யாரோ எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வராங்க, அந்த ஷூ கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், நான் ஒரு 30 ரூபாய்க்காக ஜெபம் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கு, ஆண்டவரே அந்த சோப்பு வாங்கி கொடுக்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் எனக்கு 250 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. நான் கேட்கல, வாயை தோந்த ஆண்டவர் எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல, நான் கேட்டேனா கிடையாது, நான் கேட்கல. அவர் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அவர் எனக்காய் கிரியேட் செய்தார். அப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை குறித்து யோசிப்பதை காட்டி தாண்டி மற்றவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, உங்க சிநேகிதர்களை பத்தி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ என்னன்னாக்கா நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சபைக்கு புதிதாக யாரோ வராங்க அப்படின்னு சொன்னா, இல்லை யாரோ ஒருத்தர் புதுசாக ரசிக்கப்பட்டிருக்காங்க சொன்னா, அவர்களை எல்லா விதத்திலையும் நீங்கள் தாங்குவது நல்லது. அவளை நேசிக்கணும், அவளை அன்பு கூறணும், அவர்கள் மீது இரக்கம் பாராட்டணும், அவளை போய் கரிசனையா பேசணும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் என்ன பண்ணுவாங்க, ஒன்னு சொல்லுவாங்க, நீங்க அவளுக்காக ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அவர்கள் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்புறம் நிறைய காரியத்தை நான் ஃபாஸ்ட்டு சர்ச்சில் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய பண்ணியிருக்கிறேன், விசுவாசத்தில் நிறைய காரியத்தை பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, 43:1 ம், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு கவனிங்க, கர்த்தர் உங்களுக்காக வழக்காட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வழக்காடக்கூடாது, நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, நீங்கள் போராடக்கூடாது. அவர் உங்களுக்காக வழக்காட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும், நீங்கள் மற்றவர்களை குறித்து யோசிக்கிறவளாக இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். எழுந்து நிற்கலாமா?